நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கணத்தை திருப்பிக் கொடு. கர்த்தா இயேசு கிறிஸ்து பூமியில் உபதேசித்த முக்கிய சத்தியங்களில் ஒன்று தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்பது. எப்படி தீமையோடு எதிர்த்து நிற்காமல் நாம் இருக்க முடியும்? அநேக காரியங்கள், நம்மை பாதிக்கும் காரியங்கள் வரும்போது எப்படி தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்க முடியும்? கிறிஸ்துவின் மாதிரியை நாம் பின்பற்ற முனைந்தால் தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்க வேண்டும். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். சர்வலோகத்துக்கும் அதிபதியாகி அவரே தூஷணமான வார்த்தைகளாலே தூசிக்கின்றார்கள். ஆனால் அவர் பதில் வையவில்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அவருடைய ஜீவன்கள் எல்லாம் எடுபட்டு போகும். சர்வ வல்லவராகிய அவரே வையும் போது பதில் வையாமல் இருக்கின்றார். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவர் உங்களுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் தீமையை சகித்துக் கொள்ளும் ஒரு தன்மை அது எப்பொழுது வருகிறது? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளையும் அவருடைய வல்லமையையும் அவர் தமக்கு முன்பாக ஈனமான மனிதர்கள் செய்தவைகளையும் அவர் பொறுத்து கொண்டதை நீங்கள் நினைத்து பார்த்து நீங்கள் உங்களை அடக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். இரண்டாவது, தேவன் கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்க வேண்டும். ரோமர்கள் 12:19-21, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்கிறவன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அப்படியானால் நீங்கள் தீமையோடு எதிர்த்து நின்று தீமைக்கு தீமையை சரிக்கட்டினீர்கள் என்றால் கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால், தீமையோடு எதிர்த்து நிற்காமல் நீங்கள் தேவனுடைய கை அவர்கள் மேல் உழட்டும் என்று சொல்லி விட்டுவிட்டீர்கள் என்றால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாம் எதிரியானவன் நமக்கு விரோதமாய் செய்யும் எல்லா தீமைகளுக்கும் விரோதமாக கர்த்தருடைய கோபம் வெளிப்படும்படியாக நம்ம கோபாக்கினைக்கு இடம் கொடுக்க வேண்டும். உங்களை பகைக்கிறவர்கள் அவரையும் பகைக்கிறார்கள். அவர் தமது கையை நீட்டி சத்துருக்களுக்கு பதிலளிக்கிற தெய்வம். மனதார நம்ம சத்துருக்களுக்கு ஏதாகிலும் நேரிட்டாலும் கூட நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள். அவனுக்கு கர்த்தர் அந்த நேரத்தில் நீதியை சரி கட்டுவதற்கு வந்திருக்கின்றார். எனவே இதே போலதான் எல்லாருக்கும் நடக்கும். எனவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக வேண்டும். மூன்றாவதாக, தேவனுடைய புத்திரராய் இருப்பதற்காக உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்படின்னா நீங்க கோபதாபங்களை விட்டு எதிரிகளுக்கு சரி கட்டாமல், தீமைக்கு சரி கட்டாமல் இருந்தால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதை உறுதிப்படுத்தும்படிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிரியைகளிலே எதிர்த்து வருகிற தீமைகளுக்கு நாம் சரி கட்டாமல் நீங்கள் நன்மை செய்கிறதுனால் புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தம். அப்படின்னா மூன்று காரியங்களை பார்த்தோம். முதலாவது, கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, தேவன் கிரியை செய்வார், அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். எனவே சத்துரு விழும்போது நாம சந்தோஷப்படாமல் தேவனுடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம தேவனுடைய புத்திரராய் இருக்க வேண்டும் என்றால் நாம் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இப்படி செய்வதனால் நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். கர்த்தராமே, இந்த நாளிலே நாம் இந்த வசனங்களை கடைபிடிக்கும்படிக்கு நல்ல கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.